வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சந்துரு. இந்த வீடியோவில் சர்க்கரை நோய் எதனால் வருது, சர்க்கரை நோய்னா என்ன, அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நோய் கிடையாதுங்க, அது ஒரு குறைபாடு. நம்ம உடம்புல ஏற்படுற ஒரு குறைபாடு. நம்மளோட கணையத்தில் இருக்க பீட்டா செல்கள் வந்து இன்சுலினை வந்து டெய்லி சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்சுலினை வந்து சரிவர சுரக்க முடியாமல் போகிற நிலமை தான் சர்க்கரை நோய் அப்படின்றது. நம்ம எல்லாத்துக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாத விஷயம் இதுதான். சரி, இந்த சர்க்கரை நோயினால் என்ன ப்ராப்ளம், இது குறைபாடு தானே, நோய் கிடையாது அப்படி நீங்கள் சொல்லலாம். இந்த சர்க்கரை நோய் இருந்துச்சு அப்படின்னா, இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா, நம்ம உடம்பில் மற்ற நோய்கள் எளிதாக நம்ம உடம்பில் வந்து அடைஞ்சிரும். ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உடம்பில் சத்து இல்லாமல் இருப்பாங்க. இதில் எல்லா நோயையும் வந்து அது வரவழைச்சிரும். நம்ம உடம்பில் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அதனால் எளிதாக நமக்கு காய்ச்சல், தலைவலி. அதனால் உங்கள் உடம்பில் சர்க்கரை நோயை வர விட்டிங்கன்னா எல்லா வகையான நோயும் உங்களுக்கு வந்துடும், உங்கள் உடம்பு உருக்குலைஞ்சு போயிடும். அதனால் இந்த சர்க்கரை நோயை மட்டும் வர வச்சிடவே கூடாது. மற்ற நோய்கள் கூட வரலாம், மற்ற நோய்கள் வந்துச்சுன்னா அதை குணப்படுத்திடலாம். ஆனால் சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா மற்ற எந்த நோயும் வந்து குணப்படுத்தவும் முடியாது, சர்க்கரை நோயும் குணப்படுத்த முடியாமல் உங்கள் உடம்பு உருக்குலைஞ்சு போயிடும். எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, இந்த சர்க்கரை நோய் வந்து எப்படி நம்ம உடம்பில் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வகையான சர்க்கரை நோய் இருக்குது. ஒரு வகையான சர்க்கரை நோய் பார்த்திங்கன்னா நமக்கு பரம்பரையாகவே வர்றது, ஏற்கனவே உங்கள் பரம்பரையில் இருக்க ஜீனில் இருக்கலாம், அந்த ஜீன் மாற்றம் உங்கள் உடம்புலேயே இருக்கும். அதனால் உங்களுக்கும் அந்த குறைபாடு ஒரு வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துடும். இது முதல் வகை சர்க்கரை நோய். இரண்டாவது வகை சர்க்கரை நோய் எப்படி வருதுன்னா, இன்சுலின் குறைபாடை நம்மளே உருவாக்குறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து நம்ம கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றோம், கண்ட நேரத்துக்கு கண்டதை சாப்பிட்றோம், துரித உணவுகள் சாப்பிட்றோம், அப்புறம் எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் சாப்பிட்றோம், அப்புறம் ரொம்ப ஹார்டான உணவுகள் சாப்பிட்றோம், பல அசைவ உணவுகள் சாப்பிட்றோம், இந்த மாதிரி விதவிதமாக ரகரகமாக பல நேரங்களில் சாப்பிட்றோம். ஓகேவா? ஏன்னா இன்சுலின்றது நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல சுரந்து அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, மதியம் 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, நைட்டு வந்து 8 மணிக்கு சாப்பிட்றீங்க. இது வந்து 3 நேரம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. ஏன்னா இன்சுலின் சுரக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வந்து உங்கள் உடம்புலேயே வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிரும். இந்த டயத்தில் தான் இவர் சாப்பிடுவார், இந்த டயத்தில் தான் இவர் வந்து சாப்பிடாமல் இருப்பார் அப்படின்றது உடம்புக்கே தெரியும். அதனால் தினமும் 3 நேரம் கரெக்டாக இன்சுலின் சுரக்கும், உங்கள் உடம்புல எந்த பாதிப்பும் இருக்காது, இன்சுலின் ரெகுலராக சுரந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு மதியம் 11 மணிக்கு சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் 4 மணிக்கு சாப்பிட்றோம், அப்புறம் நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்த நாள் என்ன பண்ணுறோம், அதவே வேறு மாதிரி சாப்பிட்றோம். காலையில் 7 மணிக்கே ட்ராவலிங் போகும்போது வேகமாகவே சாப்பிட்றோம். அதே மாதிரி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம இருந்துடுறோம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கோம், வேறு வேறு நேரத்தில் சாப்பிட்றோம். இந்த மாதிரி கண்ட மணிக்கு சாப்பிடும்போது இன்சுலின் கன்ஃபியூஸாக தானே செய்யும். அதனால் இன்சுலின் வந்து சரியாக சுரக்காமல் போயிடும். அப்படி போ, இப்போ நமக்கு இப்போ தெரியாது, ஒரு 30 வயசு வரைக்கும் தெரியாது. 30 வயசுக்கு அப்புறமா நம்ம உடம்பில் பல பார்ட்ஸ் தேய்மானம் ஆரம்பிக்கும் போது இன்சுலினும் வந்து நீ மட்டும் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்ற, அதனால் நானும் கண்ட நேரத்துக்கு சுரக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினும் சரியாக சுரக்காமல் போயிடும். அப்போ தான் என்ன ஆகும்னா, நம்ம உடம்பில் சர்க்கரை வந்து தேங்கி நிற்கும். சர்க்கரை ஒரு தடவை தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே தேங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நேராக டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சுலினும் உடம்பில் கரெக்டாக சுரக்கலை அப்படின்னா இன்சுலின் அவங்களே வந்து செயற்கையாக அவங்க உடம்பில் செலுத்துவாங்க. செலுத்தினதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த இன்சுலின் வந்து கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணும். அவ்வளோதான் வந்து டாக்டர் செய்வாங்க. இதை தான் கடைசி வரைக்கும் செய்வாங்க, இதை தான் வந்து கடைசி வரைக்கும் செய்வாங்க. ஆனால் வந்து இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எல்லோரும் எடுக்கிறது இல்லை. டாக்டர் இது மட்டும் தான் செய்வாங்க. அது போக டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, இன்சுலின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து உங்கள் உடம்புல இன்சுலினை வந்து சுரக்க வைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இது தான் திருப்தி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட், இன்சுலின் சரியாக சுரக்கணும். அப்போ தான் வந்து சர்க்கரை நோய் வரவிடாமலும் தடுக்கலாம், வந்த சர்க்கரை நோயையும் சரி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, சர்க்கரை நோயை வந்து வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துறது எப்படி, வர்றதுக்கு முன்னாடி குணப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடி குணப்படுத்துறது எப்படி, அதாவது உங்களுக்கே தெரியும், உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து சுகர் வரப்போகுது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அசம் பண்ணிட்டீங்க ஒரு 30 வயசுலேயும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கான சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான
உணவுப் பொருட்கள் இருக்குது. ஒன்று வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னும் சில இது சுகரை வந்து கம்மி பண்ணுறது. இந்த ரெண்டு மாதிரியான உணவுகள் இருக்குது. நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற உணவுகளை வந்து ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 கருவேப்பிலையை எடுத்து அதை ஒரு 3 தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீன் வைஸாக சர்க்கரை நோய் வரப்போகுதுனாலும் சரி, நீங்கள் கண்டமானிக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் வரப்போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், இந்த கருவேப்பிலையை 10 கருவேப்பிலையை ஒரு 3 தொடர்ச்சியாக டெய்லி சாப்பிட்டு வந்தீங்க, பச்சை கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இன்சுலின் லெவல் கண்ட்ரோல் ஆகிரும். கண்ட்ரோல் ஆகி ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு சுகர் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வர்றது தடுக்கப்படும். அதுக்கப்புறம் கொய்யா பழம் சாப்பிடுவாங்க சுகர் வந்தவங்க. கொய்யா இலைகள் இருக்குது, அந்த கொய்யா இலைகளை வந்து நீங்கள் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி அதை டெய்லி வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராது, சுகர் வர்றதை நீங்கள் தடுத்துடலாம். அப்புறம் ரெகுலராக வந்து பாகற்காய்களை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல்லே இருக்கும், இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்கும், அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக சுரக்கும். ஏன்னா பாகற்காயில் இருக்கிற ஒரு கெமிக்கல் பேர் பார்த்திங்கன்னா சரோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் சுகர்னால் ஏற்படுற அதிகமான பசி, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாகற்காயில் லெக்டின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு அதிகமாக பசிக்கிறத வந்து சரி பண்ணி சுகரோட அளவையும் மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால் பாகற்காய் இதெல்லாம் நீங்கள் சுகர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வராது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுகர் வந்தவங்களுக்கு, சுகர் வந்துருச்சு உங்களுக்கு, ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கண்டிப்பாக இன்சுலின் டேப்லெட் கொடுப்பாரு, இன்சுலின் வந்து உங்கள் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணுவார். அது போக நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, சுகர் எதனால் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், காலையில் மதியம் நைட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதே டைமில் சாப்பிட்டு பழகினீங்கன்னா உங்கள் உடம்பும் அந்த இன்சுலினை வந்து கரெக்டான நேரத்துக்கு சுரக்க வைக்கும். அது போக உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு குறைபாடு வந்துருச்சுன்னா நீங்கள் உடற்பயிற்சி மூலமாக அதை சரி செய்யலாம். எதனால் உடற்பயிற்சி உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோய் அதிகமாக வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, ஹார்மோன்ஸ் வந்து வித்தியாசமாக சுரக்கிறது. எப்படின்னா ஹார்மோன் ரெகுலராக சுரக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்பப்பெல்லாம் உணர்ச்சி வசப்படுறோமோ அப்போல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து நிறைய விதங்களில் சுரக்கும். இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே ஹார்மோன்ஸ் லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஹார்மோன்ஸ் லெவல் ரெகுலராக இருக்கும்போது குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஹார்மோன் வந்து கண்டமானிக்கு சுரந்துடும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இன்சுலினும் குறைபாடு வரும், ஓகேவா? ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆகி முடித்தவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் வயிற்றை சுற்றி சதைகள் சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் குறைபாடு வரும். நேரடி சர்க்கரை ஐட்டங்கள், அதாவது ஸ்வீட்ஸ், அப்புறம் வந்து ஹனி, இந்த மாதிரி நேரடியாகவே நமக்கு இனிப்பான ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம், ரொம்ப இன்சுலின் தேவைப்படும். அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். அதை அவாய்ட் பண்ணிட்டு என்னென்ன, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான், நேரடியாக அவங்க உடம்புக்கு இனிப்பு கொடுக்குறது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு சாப்பிடக்கூடாது. ஸோ எந்தெந்த ஐட்டங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான காய்கறிகள் சாப்பிட்ணும், சரியான நேரத்துக்கு சரியான அளவு உணவு, கொஞ்சமாக சாப்பிட்ணும், கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய உடம்பில் வந்து கார்போஹைட்ரேட் சேர்ந்துடும், அதை குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்சுலின் தேவைப்படும், அதனால் மறுபடியும் சுகர் லெவல் அதிகமாகிடும். சரியான அளவு, குறைந்த அளவு உணவை சரியான நேரத்துக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இந்தந்த ஐட்டம்லாம் இந்தந்த டயத்துக்கு சாப்பிடுங்கண்ணா, அதே மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி உடற்பயிற்சியும் சரியாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோயை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் இன்னும் சில டிப்ஸ்கெலாம் தரேன். சர்க்கரை நோயை வந்து, அதாவது உடம்புல இருக்க அந்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு, இன்சுலின் வந்து இன்டியூஸ் பண்ணி சர்க்கரை அளவையும் குறைக்கிறதுக்கு ஒரு சில ஃபுட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து உடம்புல இருக்க சர்க்கரை அளவை குறைக்கும், இன்சுலினை இன்டியூஸ் பண்ணி. ஸோ அப்போ வந்து வெந்தயம் நீங்கள் சாப்பிட்லாம். நெல்லிக்காய் டெய்லி வந்து ஒரு 2 நெல்லிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க சர்க்கரை அளவு குறையும். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க வேதிப்பொருள் வந்து உங்களோட அந்த இன்சுலின் லெவலை கண்ட்ரோலில் வச்சுருக்கும். ஸோ அப்போ உங்கள் சர்க்கரை அளவும் கண்ட்ரோலில் இருக்கும். கொய்யாப்பழம் டெய்லி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை,
முருங்கை இலை அடிக்கடி நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க இன்சுலினை அதுவும் அதிகரிக்கும். இன்சுலின் அதிகரிக்கும் போது சர்க்கரை அளவு குறையும், ஓகேவா? அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கப்புறம் பட்டை, நம்ம நார்மலாக வந்து அசைவ உணவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல பட்டை, அந்த பட்டையை வந்து நீங்கள் பொடி செஞ்சு வச்சுக்கணும். பொடி செஞ்சு வச்சு டெய்லி ஒரு 5 கிராம் வந்து ஒரு 40 நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் லெவலை வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் பட்டையும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து உங்களோட சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுல் மூன் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் சந்த்ரு.